கோட்டை நகரின் பிரதான பகுதியில் சகல வசதிகளோடு ஒரு ஸ்டார் ரேட்டிங் மண்டபம். நேரில் வாங்க, நெகிழ்ந்து போவீங்க. எஸ் எஸ் மகால் திருமண மண்டபம், ஏசி டிவிஎஸ் கார்னர், புதுக்கோட்டை. மனைவியோட நினைவுகள் அப்படியே இருக்கிறதுனால இப்ப ஆராசா அவங்க ரொம்பவே கவலையில இருக்கிறதுனால அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே ஆறுதல் கூறி வராங்களாம். இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி எம்பியுமான ஆராசா அவங்க தன்னுடைய மனைவி மறைவால அப்பப்ப மனம் தளர்ந்து விடுவதா தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கமான சில பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியார் நாளிதழ இந்த விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. ஆராசா அவங்களுடைய மனைவி பரமேஸ்வரி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாவே சிகிச்சை எடுத்து வந்த நிலையில அது பலனளிக்காம கடந்த மே மாதம் இறுதியில காலமாயிட்டாங்க. மனைவி அவங்களுடைய திடீர் மறைவு அவங்கள மனதளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு. இன்னைக்குமே அவர் வந்துட்டு அதுல இருந்து முழுமையா மீண்டு வரவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஆராசா அவங்க வந்து அரசியல் தளத்துல ரொம்பவே எப்பவும் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுடைய மேடை பேச்சுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அருமையா இருக்கும் அப்படின்னு கட்சி நடவடிக்கைகள்ல சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு ஆலோசனைகள் கூறும் விவகாரத்திலயும் சரி, எப்பவுமே இவருடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். பொதுவா சென்னையில இருந்தா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே கார்ல ஆராசா அவங்க வந்து பயணிப்பாங்களாம். ஆனா இந்த இரண்டு மாதங்களா பாத்தீங்கன்னா இவங்க மனைவியோட பிரிவு தாங்காம ரொம்பவே சோகத்துல இருக்காங்களாம். இப்படி அண்ணா அறிவாலயம் வந்தா கூட பட்டும் படாம மனசுல சோகத்தை தாங்கி கொண்டு முகத்துல மட்டும் சிரிப்பை காட்டிக்கிட்டு அப்படியே வந்து திரும்பி போயிருவாங்களாம். 2G வழக்குல ஆராசா அவங்க கடும் சோதனைகளை சந்திச்சதப்பெல்லாம் அவங்க கூட ஆறுதலா இருந்தது அவங்களுடைய மனைவிதான். அது மட்டும் இல்ல, ஆராசா அவங்களுக்கு அவங்களுடைய அண்ணன்களோட குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் கூட ஆறுதல் கூறி அவங்க சோகத்தை மறைக்க வைக்கிறதுக்காக நிறையவே முயற்சிகளையும் அவங்க எடுத்துட்டு வரதா சில செய்திகள் வெளியாகிட்டு வருது. அவங்களுடைய மனைவி மறைவு இன்னுமே அவங்கள வந்துட்டு மீள வைக்கல. இனிமே அதுல இருந்து அவரு மீளல, மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரல. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவரு அதவே யோசிச்சுட்டு இருக்காரா. ஆராசா அவங்களுடைய மனைவி மறந்த பரமேஸ்வரி அவங்களுடைய பற்றி குறிப்பிடும் போது திருச்சியை சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஒருத்தர் வந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரா இருந்தப்ப ஒரு முறை டெல்லியில வந்து பரமேஸ்வரிய சந்திச்சிருக்காங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல அன்பு நிரம்பி இருக்கும் அப்படின்னு, என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டு எங்களுக்கு தயார் செய்து கொடுத்தவர் என்றும், சிறிது கர்ப்பம் கொஞ்சம் கூட இல்லாதவர் அப்படின்னு அவரு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நினைச்சு அவர் ரொம்பவே கவலையில இருக்கிறதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இரங்கல் குறிப்புல கூட ஆராசாவுக்கு திமுக தோள் கொடுத்து துணை நிற்கும் அப்படின்னு கூறியிருந்தாரு. ஆனா இப்ப வந்துட்டு அவர் இன்னுமே அதுல இருந்து வெளியில வரல அப்படின்னு சில செய்திகள் ஒரு தனியார் நாளிதழ இதை பற்றி போட்டிருந்தாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கோங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.